மை ஃப்ரெண்ட்ஸ், அவள் பேர் ஹேமா. ஹேமாவை தயாராக இருக்க சொல்லிவிட்டு வண்டியில் பெட்ரோலை நிரப்பிக்கொண்டு வந்தான் பிரகாஷ். 5 வருடங்கள் கழித்து இப்போதுதான் சொந்த ஊருக்கு தன் குடும்பத்துடன் கிளம்புகிறான். ஹேமாவுக்கும் பிரகாஷின் குடும்பத்துக்கும் இதுவரை ஒத்துப்போனதில்லை. வேலை பார்க்க வந்த இடத்தில் இருவருக்கும் காதல் ஏற்பட்டு பிரகாஷின் குடும்பத்தார் சம்மதிக்காமலே இருவரின் திருமணமும் நடந்து முடிந்திருந்தது. ஹேமா வீட்டில் பெரிய அளவில் எதிர்ப்புகள் எதுவுமின்றி காதலுக்கு பச்சை கொடி காட்டிவிட்டனர். உங்கள் வீட்டு ஆளுங்க வராட்டியும் பரவாயில்ல, அதான் எங்கள் அப்பா அம்மா வந்திருக்காங்கல்ல, ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணிப்போம், அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் பேசிக்கலாம். ஹேமா அவசரப்படுத்தி சொல்லிக்கொண்டே இருந்ததால் தன் சொந்த பெற்றோரை கூட திருமணத்துக்கு அழைக்காமல் ஹேமாவை திருமணம் செய்து கொண்டான் பிரகாஷ். 3 வருடங்களில் மகன் யஷ்வின் பிறந்த பிறகும் பிரகாஷ் வீட்டிலிருந்து யாரும் வந்து எட்டி பார்க்கவில்லை. அதன் பிறகு மெல்ல மெல்ல பிரகாஷுடன் மட்டும் பேச்சுவார்த்தை ஆரம்பித்திருந்தாலும் ஹேமாவின் மீதான வெறுப்பு பிரகாஷ் குடும்பத்தாரிடம் அப்படியே இருக்கிறது. பங்குனி மாதம் உன் தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தம் வச்சுருக்கோம், நீ வந்து கலந்துக்க என சம்பிரதாயமான அழைப்பை கூறிவிட்டு ஃபோனை வைத்து விட்டார் பிரகாஷின் அப்பா. உடன் பிறந்த தங்கை திருமணம் வரை வந்து நிற்கிறாள். ஆனால் அப்பா தன்னிடம் சொல்லி அழைத்ததைப் போல் ஹேமாவையும் திருமணத்துக்கு அழைக்காமல் போனது பிரகாஷுக்கு உறுத்தலாகவே இருந்தது. காதல் திருமணத்தால் பிரகாஷ் தன் குடும்பத்தை பிரிந்து தினம் தினம் சந்திக்கிற மன உளைச்சல்கள் சொல்லி மாளாதவை. எப்படியாவது ஹேமாவை ஊருக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பது பிரகாஷின் விருப்பம். தன் குடும்பத்தார் செய்து கொண்டிருப்பது தவறு என்று தெரிந்தாலும் ஒருமுறை ஹேமாவை நேரில் பார்த்தால் தன் அப்பாவும் அம்மாவும் மனம் மாறி அவளை ஏற்றுக்கொள்வார்கள் என்பது அவன் நம்பிக்கை. அம்மாவுக்கும் தங்கைக்கும் ஃபோன் செய்து ஹேமாவை அழைக்கும்படி கெஞ்சி கேட்டு ஒரு வழியாக அவர்களும் அழைத்துவிட இப்போது மிக நீண்ட காலத்துக்கு பிறகு சொந்த ஊரான வந்தவாசிக்கு கிளம்ப காருடன் வீட்டு வாசலில் நிற்கிறான். 2-3 முறைக்கு மேல் ஹார்ன் அடித்த பிறகு யஷ்வினை தூக்கி கொண்டு வெளியே வந்தாள் ஹேமா. இப்போ எதுக்கு இப்படி ஹார்ன் அடிச்சுட்டே தவியாக தவிக்கிறீங்க? 10 நிமிஷம் லேட்டாக போனால் உங்கள் வீட்டாளுங்க துரத்திட போகிறாங்களா? காரில் வந்து உட்கார்ந்த உடனே பிரகாஷை திட்ட ஆரம்பித்தாள் ஹேமா. இப்போ என்ன, எப்போவும் உங்கள் அப்பா அம்மா உங்கள் குடும்பம் இதான முக்கியம், எனக்குன்னு ஃபீலிங்ஸ் இருக்கும்னு கொஞ்சம் கூட புரியாதில்ல உனக்கு? பதிலுக்கு பிரகாஷும் சத்தம் போட ஆரம்பித்தான். எங்கள் அப்பாவும் அம்மாவும் தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க, நல்லது கெட்டது எதுனாலும் அவங்க தான் தாங்குறாங்க. லவ் பண்ணோம் கல்யாணம் பண்ணோம் அது வரைக்கும் கோபத்தில் இருந்தாங்க சரி, யஷ்வின் பிறந்து கூட எட்டி பார்க்கலன்னா என்ன அர்த்தம்? நாம் வேணாம்னு தானே அர்த்தம்? அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தப்பாகவே தெரியலையா? அதான் யஷ்வின் கூட ஆரம்பத்தில் இருந்தே வீடியோ காலில் பேசிகிட்டு இருக்காங்களே, அவங்க ஒன்றும் நம்மளை ஒதுக்கலை. உன்னோட பிடிவாதமும் நீ மரியாதை கொடுக்காமல் ஏனோ தானோன்னு இருக்கிறதாலேயும் தான் அவங்க நம்ம வீட்டுக்கு வரல. ஓ, இப்போ என்ன சொல்ல வரீங்க, நான் தான் தப்பு அவங்க ரைட்டு அப்படித்தானே? இருவரும் போட்டுக்கொண்ட சண்டையில் அஸ்வின் அழ ஆரம்பித்திருந்தான். எப்படியாவது இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று பிரகாஷ் நினைக்கிறான். இத்தனை பக்குவப்பட்ட வயதில் இருக்கும் அவன் பெற்றோர் தன்னை ஒரு பொருட்டாகவே மதிப்பதில்லை என்கிற கோபம் ஹேமாவின் மனதில் வடுவாய் மாறியிருந்தது. பிரகாஷின் குடும்பத்தை ஹேமா மட்டம் தட்டுவதும் ஹேமாவின் குடும்பத்தை பிரகாஷ் மட்டம் தட்டுவதும் அதே நேரத்தில் அவரவர் குடும்பத்தாரை இருவருமே விட்டு கொடுக்காமல் பேசுவதும் என இதுபோன்ற சிறிய சண்டைகள் எல்லாம் பெரிய சண்டைகளாகி வளர்ந்துள்ளன. எப்போதாவது 2 குடும்பங்களும் ஒன்றாய் சேரும் என்ற நம்பிக்கையில் நடந்த திருமணம் இப்போது இவர்களையுமே அடிக்கடி சண்டைகள் என்ற பெயரால் பிரித்து வைத்து வேடிக்கை பார்க்கிறது. கொஞ்சம் நேரத்துக்கு எதுவும் பேசாமல் வாகனம் ஓட்டலாம் என முடிவெடுத்து சாலையில் மட்டுமே கவனத்தை செலுத்தினான் பிரகாஷ். ஊருக்கு போகிற வழியில் பெரியவர் ஒருவர் கை நீட்டி வாகனத்தை நிறுத்த அவரை ஏற்றிக்கொண்டான். ஏம்பா, நீ பழனிவேலி பையன்தானே? பெரியவர் கேட்ட கேள்வி சுருக்கென்று வாரி போட்டது பிரகாஷுக்கு. ஆம் என்பது போல் தலையாட்டினான். என்ன தம்பி, ஊர் உலகத்தில் நடக்காத தப்புன்னு நீங்கள் பண்ணிடலை, ஓடி போய் கல்யாணம் பண்ணீங்க, புள்ள பெற்றுக்கிட்டீங்க, ஒரு தடவை கூட பெற்றவங்க கிட்ட ஆசி வாங்கணும்னு தோணலையா? நாங்கள் என்ன பார்க்க மாட்டோம்னா சொன்னோம், அவங்க தான் ஒரு வார்த்தை கூட வாங்கன்னு சொல்லி கூப்பிடல. ஹேமாவை முந்திக்கொண்டு பதில் சொன்னாள். அது சரி, உள்ளே ஓடி போயிட்டான்னு வசனத்தில் உங்கள் அம்மா காவாயில் கால் தவறி விழுந்துருச்சு. 6 மாசமாக ஆஸ்பத்திரி ஆப்ரேஷன்னு உங்கள் அப்பா தான் ஒத்த ஆளாக அலைஞ்சாரு, இதெல்லாம் உங்ககிட்ட எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்களே. அதிர்ச்சியாகி காரை பிரேக் போட்டு நிறுத்தினான் பிரகாஷ். இவ்வளவு நடந்தும் தன்னிடம் எதுவும் சொல்லவில்லையே என்கிற கோபம் அவன் மண்டைக்குள் விரன்று ஏறியது. இனிமேலாச்சும் அப்பா அத்தாவை பார்த்துக்கப்பா, தன்னால் முடிந்த அறிவுரைகளை சொல்லிவிட்டு காரை விட்டு இறங்கி போனார் பெரியவர். 5 ஆண்டுகள் கழித்து தன் சொந்த வீட்டுக்குள் நுழைய போவது பிரகாஷுக்கு ஒருவித தயக்கத்தையே கொடுத்தது. காதல் திருமணங்கள் சகஜமாகிவிட்ட காலத்தில் தன் பெற்றோர் மட்டும் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என வருத்தமும் கோபமுமாய் இருவேறு உணர்வுகளில் இருந்தான் பிரகாஷ். காரில் இருந்து இறங்கி வருவதை பார்த்ததும் ஓடி வந்து அணைத்து கொண்டால் அவன் தங்கை. ஹேமாவிடமிருந்து யஷ்வினை வாங்கி கொண்டு அவர்களை உள்ளே அழைத்து போனாள். மகனை நேரில் பார்த்ததும் வாரி அணைத்து அழுது தீர்த்தாள் அவன் அம்மா. அவன் அப்பாவின் கண்களிலும் கண்ணீர் பெருகி நின்றது. பின்பு வாக்கர் வைத்து பிடித்தபடியே நடந்தாள் பிரகாஷின் அம்மா. இவ்வளவு காலங்கள் வீடியோ காலில் இதையெல்லாம் மறைத்து விட்டாரே என்பதை நினைத்து உள்ளுக்குள் புழுங்கினான். ஹேமாவுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. காதலுக்காக தன் சொந்த பிள்ளையை ஒதுக்கிய பெற்றோர் என்பதால் இதுநாள் வரையில் அவர்கள் மீது கொண்டிருந்த கோபத்தை அவள் நியாயப்படுத்தி கொண்டிருந்தாள். ஆனால் அதே நேரத்தில் இத்தனை பெரிய வழியை சுமந்து கொண்டு அதை தன் மகனுக்கு தெரிவிக்காமல் இருந்தது ஏன் என்று புரியாமல் குழம்பிக் கொண்டிருந்தாள்.
தன் செல்போன் நம்பரை மாற்றி உற்றார் உறவினருக்கு தெரியாமல் வெளியூரில் வசித்து வந்ததால் பிரகாஷுக்கு இந்த தகவல் எதுவும் கிடைக்காமலே போய்விட்டது. யஷ்வின் பிறந்தபோது அவனாகவே போன் செய்து அவன் அம்மாவுக்கு தகவல் சொல்லியிருந்தான். உறவும் வேண்டாம், ஊரும் வேண்டாம், குடும்பமும் வேண்டாம் என்று பிரிந்து சென்றுவிட்ட பிறகு இங்கு என்ன நடக்கிறது என்பது கூட தெரியாமல் இருந்துவிட்டது. எத்தனை தவறு என உணர்ந்த வேளையில் தன் அம்மாவின் கரங்களை பற்றி ஓவென்று அழுந்தான். ஹேமாவுக்கு இதுநாள் வரையில் பிரகாஷின் மீது நேரடியான கருத்து வேற்றுமை என்று எதுவுமில்லை. ஆனால் ஆரம்பத்தில் இருந்த அளவுக்கு அதிகமான காதல் படிப்படியாக குறைய இருவரின் குடும்பங்கள் குறித்த சண்டைகளே பிரதான காரணமாக இருந்தன. திருமணத்துக்கு முன்பு காதலர்கள் இருவரும் தங்கள் காதலரின் குடும்பத்தாரை தன் குடும்ப நபர்கள் போல் பேசி அன்பு காட்டுவதும், பிறகு திருமணமானதும் சிறிய சிறிய சண்டைகளுக்கும் கூட தன் குடும்ப பெருமைகள் பேசுவதும், அதே நேரத்தில் எதிர்த்தரப்பை இகழ்வதும் சர்வசாதாரணமாகிவிட்டதால் இவர்களுக்குள் இருந்த காதலும் படிப்படியாக காணாமல் போகிறது. பிரகாஷ் ஹேமா இருவருக்கும் இடையே நடக்கும் குடும்ப உறவுகள் குறித்தான சண்டைகள் பெரும்பான்மையான குடும்பங்களில் வெவ்வேறு காரணங்களுக்காக நடக்கக்கூடிய ஒன்றுதான். அவற்றை ஆரம்பத்திலேயே சரி செய்யாமல் நீயா நானாவென்று போட்டி போட்டுக்கொண்டு இழுத்துச் செல்ல பிரச்சனைகள் வேர்விட்டு கிளை பரப்பி கொண்டிருக்கின்றன. இருவருக்கும் ஆரம்பத்தில் தாம்பத்தியத்தில் இருந்த ஆர்வம் அந்யோன்யமெல்லாம் கூட இந்த சண்டைகளால் கரைந்து கொண்டே வந்தது. திருமணமாகி 5 வருடங்களே ஆகியிருந்தாலும் இருவரும் ஏதோ வாழ்ந்து சலித்து விட்டது போல ஒருவரை ஒருவர் தேடுவதில்லை என்றாகி கொண்டிருக்கிறது அவர்கள் தாம்பத்தியத்தின் நிலைமை. சண்டைகள் கிளறவிடும் ஈகோ இருவரையும் ஒருவருக்கொருவர் முதுகு திருப்பி படிக்க வைத்தது. இத்தனை ஆண்டுகள் பெற்றவரிடம் ஈகோ பார்த்து கொண்டு தள்ளி நிற்காமல் இருந்திருந்தால் பிரகாஷ் விஷயத்தில் பெரிய சண்டைகள் நிகழ வாய்ப்பில்லாமல் போயிருக்கும். அதேபோல் ஹேமாவும் தானாக முன்வந்து 2 குடும்பத்தாரையும் இணைக்க முயற்சியில் ஈடுபட்டிருந்தால் தம்பதிக்குள் நடந்த தினசரி சண்டைகளை குடுமானவரை குறைத்திருக்கலாம். இப்போது ஏட்டிக்கு போட்டியினை இல்லாமல் பெரியவர் சிறியவர் என்கிற பாகுபாடு இல்லாமல் விட்டு கொடுத்து விவாதித்தாலே பிரச்சனை தீரும் என்பதை இருவருமே புரிந்து கொண்டார்கள். அம்மா, உன் கையால சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? அம்மாவின் சமையலை சப்பனங்காலிட்டு அமர்ந்து சாப்பிட்டபடியே அழுது கொண்டே சொன்னான் பிரகாஷ். தயங்கி தயங்கி நடந்து வந்த மருமகளின் நிலையில் கொஞ்சம் பொரியலை வைத்தார் பிரகாஷின் அம்மா. தேவையில்லாமல் இவ்வளவு நாட்களாக தன் கோபத்தை காட்டியதற்காக வரிந்து கலங்கினாள் ஹேமா. யோசித்து பார்த்தால் இதில் யார் மீதும் தவறும் இல்லை, சரியும் இல்லை என்று சொல்லலாம். அதே போல் எல்லோர் மீதும் தவறு இருக்கிறது என்றும் சொல்லலாம். மனித மனங்களில் எட்டி பார்க்கும் பிடிவாத குணத்தை எட்டி தள்ளினாலே பாதி பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துவிடும். சாப்பிட்டு முடித்ததும் ஒரு தட்டில் வெற்றிலை மடித்து வைத்து தன் மகனுக்கும் மருமகளுக்கும் கொடுத்துவிட்டு யஷ்வினை தூக்கி கொண்டு வெளியே நடந்தார் பிரகாஷின் அப்பா. பிரகாஷும் ஹேமாவும் ஒருவருக்கொருவர் நேரத்தில் பார்த்தபடி உட்கார்ந்திருந்தார்கள். இருவரின் நாக்குகளும் வெற்றிலையால் ஒரே நேரத்தில் சிவந்தன. கண்கள் மட்டுமே பேசிக்கொண்டன, வார்த்தைகள் எதுவும் இல்லை. தங்கச்சி கல்யாணத்துக்கு அப்புறம் அப்பாவையும் அம்மாவையும் நம்ம கூடவே கொட்டிட்டு போயிடலாமா? ஹேமா பிரகாஷிடம் கேட்டதும் அவளை நிமிந்து பார்க்கிறான். இத்தனை ஆண்டுகளாய் நிகழ்ந்த சண்டைகள் புரிதலின்மையால் நிகழ்ந்தவை என்பதை இருவருமே உணர்கிறார்கள். எதிரில் அமர்ந்திருந்தவன் ஹேமாவின் அருகில் வந்து அமர்கிறான். அவள் கைகளை பற்றுகிறான். அவள் உள்ளங்கையின் கதகதப்பு அவனை எங்கெங்கோ பறக்கச் செய்தது. பார்ட்னரை எவ்வளவு பிடிக்குதோ அவ்வளோ நாக்கு செவக்குமாம். எங்க ஓனாக்க காட்டு. பிரகாஷ் ரமாஷ் மூடுக்கு மாறினான். தன் சிவந்த நாக்கை நீட்டி காட்டிய ஹேமா, உன்னை எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு என் நாக்கு சொல்லிடுச்சா? எங்க நீ ஓனாக்க காட்டு பார்ப்போம் என்றாள். பிரகாஷ் நாக்கை நீட்டினான். ஹேமா நாக்கை விட பிரகாஷின் நாக்கு அதிகமாகவே சிவந்திருந்தது. அதை பார்த்த ஹேமாவுக்கு கன்னங்களும் சிவந்தன. இப்போது